ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 18 லட்சம் மதிப்பிலான 55 மூட்டைகள் குட்கா புகையிலை பறிமுதல். நவநீத கிருஷ்ணன், கார்த்திக் இருவர் கைது. பொலிரோ கார் பறிமுதல், திருத்தங்கள் போலீசார் விசாரணை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் 2 சிவகாசி சாலையில் ஈஞ்சார் விளக்கு அருகில் குட்கா புகையிலை பொருட்கள் இருப்பதாக மாவட்ட கண்காணிப்பாளர் மனோகரன் அவர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தனிப்படையினர் அப்பகுதியில் சோதனை செய்ததில் ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்திரா நகர பகுதியைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் மற்றும் கார்த்திக் என்பவர் ஈஞ்சார் விளக்கு அருகில் சரவண மணிகண்டன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு குடோனில் குட்கா புகையிலை பொருட்கள் வைத்திருந்தது விற்பனை செய்து வருவதாக தெரியவந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு மாவட்ட தனிப்படை பிரிவு சார்பு ஆய்வாளர் கௌதம் தலைமையில் போலீசார் சோதனை செய்த போது பட்டாசு குடோனில் பட்டாசுகளுடன் கலந்து சுமார் 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 55 குட்கா புகையிலை மூட்டைகள் வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவரிடமிருந்து சுமார் 18 லட்சம் மதிப்பிலான 55 குட்கா புகையிலை மூட்டைகளை பறிமுதல் செய்து நவநீத கிருஷ்ணன், கார்த்திக் ஆகிய இருவரை கைது செய்து அவரிடமிருந்து பொலிரோ கார் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து திருத்தங்கள் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே கடந்த மாதம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்து இவரை கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. உடைச்சது மட்டும் தனியா வச்சுக்கிடுவோம், உடைக்காம ஒரு 8 மூடியோ 10 மூடியோ கிடக்கும். 10 மூட எனக்கு. ஆமா, 6 அரை 14 300 இருக்கும், 1 250 இருக்கும், 1 200 இருக்கும், 1 250 இருக்கும், 16 இருக்கும்.